ஒரு சாட்சியை நான் அறிவிக்க விரும்புகிறேன் ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய ஜெபத்தை கத்தர் கிருபையாய் கேட்டு அப்பாவை ஆண்டவர் இந்த வாரம் வீடு திரும்ப தேவன் உதவி செய்திருக்கிறார் அலை லூயா கத்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் அலை லோயா உண்மையாகவே நான் சொல்ல முடியும் கத்தர் அவர்களின் மரணத்தின் கண்ணியிலிருந்து தேவன் தப்பு வைத்து கொண்டு வந்தார் உண்மையாகவே அவர்கள் பிழைப்பார்கள் என்கிற நம்பிக்கை பல முறை எங்களை விட்டு அற்றுப்போனது சில முறை அப்பாவே தளர்ந்து போனார்கள் பல முறை டாக்டர்கள் எங்களை அழைத்து இனிமேல் அவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நாங்களும் அநேக முறை தளர்ந்து போனோம் நடந்த எல்லாவற்றையும் சபைக்கு அறிவிக்க அறிவிக்கவே இல்லை ஆனால் ஒவ்வொரு முறை நான் அப்பா இஸ் சீரியஸ் அப்பா ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னபொழுது சபை முழுவதும் ஒருமித்து ஜபித்தது உண்மையாக நான் சொல்ல முடியும் ஜபத்தின் பலனால் தான் தேவன் அவர்கள் ஜீவனை தப்புவித்து தேவன் அவர்களை பாதுகாத்திருக்கிறார் அலே லோயா அத்துடைய நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக உண்மையாகவே இந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் வாசிப்பது போல தேவன் சோதனையை தாங்கத்தக்க பலனையும் தப்பிச் செல்ல வழியையும் தேவன் நிச்சயமாக உண்டாக்கினார் அவர் செய்யாமல் அது நடக்காது சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்திலே நாம் வாசிப்பது போல தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவா என்று சொன்னது போலவே கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாட்களில் தீங்குக்கு தப்பு வைத்து தேவன் மறைத்து தேவன் நடத்தி வந்த வழிகளுக்காக கத்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஹாலே லூயா இந்த நாட்களை நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரியம்தான் என்னை அதிகமாக திடப்படுத்தினது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பதில் நாம் வாசிப்பது போல நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் எத்தனையோ முறை சோர்ந்து போய் இனி நம்பிக்கை இல்லை என்று நினைத்த பொழுதெல்லாம் மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல கர்த்துடைய வசனமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சபையையும் தாங்கி தேற்றி தப்புவித்து தேவன் நிறுத்த பணினார் அலிலூயா கத்திரக்கு ஸ்தோத்ரம் நான் ஒவ்வொரு அப்டேட்லேயும் அநேக வசனங்களை நான் குறிப்பிட்டு குறிப்பிட்டு நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அவைகள் என்னை ஆறுதல் படுத்தினது உங்களையும் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தினது என்று சந்தேகமே இல்லை நூற்றி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் நான் வாசிக்கிறது போல இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்கும் போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் செய்யும் வரையும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கியிருக்கிறது உண்மையாகவே இந்த ஏறத்தாழ அறுபத்தைந்து நாட்கள் அவர்கள் ஆஸ்பத்திரியிலே அவர்கள் பட்ட வேதனை அவர்கள் பட்ட துன்பம் அளவற்றது இந்த நாட்களிலே ஒன்றே ஒன்றே தான் எங்களால் செய்ய முடிந்தது அன்றுவரை உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்குறோம் உம்முடைய கைகளிலிருந்து எங்களுக்கு இறக்கம் கிடைக்கட்டும் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் மனிதனால் இது கூடாது மருத்துவத்தினால் இது கூடாது உமாலே கூடும் உமாலே கூடும் அலையிலூயா நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் அப்பல்லோவில் இருந்த டாக்டர்ஸ் ஒவ்வொருவரும் சொன்னார்கள் ஹீ இஸ் அ மெடிக்கல் மிரக்கல் அவர் வந்து ஒரு மருத்துவத்தில் அவர் ஒரு அதிசயம் என்று சொன்னார்கள் அவர்கள் பல முறை இது நடக்காது இது முடியாது என்று கைவிட்டார்கள் ஆனால் கர்த்தர் ஜீவனை தப்புவித்து தேவன் கர்த்தர் கொண்டு வந்தார் அலே லூயா நான் அப்பா ரொம்ப சீரியஸாக ஒரு நாள் அதிகாலையில் மிக மோசமான ஒரு நிலைக்கு போகும்போது நான் ரொம்ப பதறி நடுங்கி தான் அன்னை காலை ஆராதனைக்கு நான் கிளம்பிக் கொண்டிருந்தேன் அதிகாலையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையே நான் சபைக்கு நான் சொன்னேன் எல்லா ஊழியர்களுக்கும் நான் அதை அனுப்பி எல்லாரும் அதை சபைகளிலே அறிக்கை செய்து ஜெபிக்கும்படி உற்சாகப்படுத்தினேன் கர்த்தர் கொடுத்த வார்த்தை ரெண்டு குரந்தியர் முதலாம் அதிகாரம் எட்டு முதல் பதினோரு வசனங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மறுத்தோரை எழுப்புகிற தேவன் மேல் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பா என்று அவரை நம்பியிருக்கிறோம் லூயா அதிலே கத்தரனை வழிநடத்தின அன்றைய காலையில் வழிநடத்தின ஒரு காரியம் விசுவாசம் மாத்திரமல்ல அந்த பதினோராம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அநேகர் மூலமாக எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் நான் உண்மையாக இந்த காலை வழியிலே உங்கள் ஒவ்வொருவருக்கு முன்பாக தாழ்மையுடனும் நன்றியுடனும் சபையார் இந்த கடினமான பாதையில் ஒருவராகிலும் எந்த முறுமுறுப்பு இல்லாமல் சோர்வு இல்லாமல் கண்ணீரோடும் உபவாசத்தோடும் வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் ஒரே மனமாக சபை கூடி நின்று அப்பாவுடைய ஜீவனுக்காக நீங்கள் போராடி செபித்ததற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கு நான் எங்கள் குடும்பத்தின் சார்பாக அப்பாவின் சார்பாக நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் எனக்கு தெரியும் சில பேர் ஆகாரம் புசிக்காமல் சிலர் தண்ணீர் கூட குடிக்காமல் அப்படி ஒரு கடுமையான ஒரு உபவாசம் இருந்து தெய்வ சமூகத்தில் மன்றாடி குடும்பம் குடும்பமாக ஆலயத்தில் வந்து ஜபித்தவர்கள் ஏராளம் பனிரெண்டு மணி நேரம் ஜபம் வைத்திருந்தோம் ஒரு நாள் அந்த பன்னிரெண்டு மணி நேரம் ஜபமும் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் எங்கள் சொந்த தகப்பனு கதறுவது போல ஜனங்கள் வந்து காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் ஓயாமல் நேரடியாகவும் ஆன்லைன்லேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஜபத்திலே கலந்து கொண்டார்கள் அந்த ஜபத்திலே நான் நினைக்கிறேன் ஏறத்தாழ ஐம்பதாயிரம் பேர் ஆன்லைனில் இருந்தார்கள் டிவியில் அந்த பனிரெண்டு மணி நேர ஜபத்தை அநேக டிவி சேனல்ஸ் அவங்க ஒளிபரப்பினார்கள் அநேக டிவி சேனலில் இதற்காக விசேஷித்த ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டது விசேஷமாக நம்மோடு ஜபத்திலே போராடின சில டிவி சேனல்ஸ்க்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் லைஃப் டிவிக்காக ஆர்க் டிவிக்காக ஷெக்கினா டிவி கிரேஸ் டிவி மற்றும் எல் டிவி இதனுடைய அன்பான போதகர்கள் நிறுவனர்கள் அவர்கள் தனியாக ஜபங்களை நடத்தினார்கள் ஜபங்களை நடத்தி அவர்கள் அநேகரை ஜெபிக்க பண்ணினார்கள் உலகமெங்கும் உள்ள பரிசுத்தமான்கள் நம்முடைய தேசத்தின் பல ஊழியர்கள் இரவு பகலாக அப்பாவுக்காக போராடி ஜெபித்தார்கள் எனக்கு சிலர் சொன்னார்கள் இதை போல ஒரு ஊழியருக்கு இதுவரைக்கும் யாரும் ஜெபித்ததாக எங்களுக்கு தெரியல என்று சொன்னார்கள் உலகம் முழுவதிலிருந்தும் எல்லா பகுதியிலிருந்தும் ஜனங்கள் ஜெபிக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டு கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்தோம் எவ்வளவு தூரம் கர்த்தர் இந்த ஊழியத்தையும் நம்முடைய போதகரையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார் என்பது அப்பொழுதுதான் வழங்கினது அநேகருடைய ஜபங்கள் இடைவிடாத ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் தேவன் எழும்ப பண்ணி தேவன் காண்பித்த உதவிகளுக்காக தயவுகளுக்காக கத்திரன நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அலே லூயா சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினேழு முதல் இருபத்தி ஒரு வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது தேவனே என் சிறுவயது வயது முதல் என்னை போதித்து வந்தேன் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உம்முடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீர் செய்தீர் தேவனே உமக்கு நிகரானவர் யார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் அலே லோயா இந்த வார்த்தைகள் எல்லாம் தெய்வம் நிறைவேற்றினதற்காய் ஸ்தோத்திரம் அலே லோயா அலே லோயா நாம் கொஞ்ச நேரம் ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜோகம் பண்ண போகிறோம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திர சொல்ல விரும்புகிறேன் அப்போ அவர்கள் வீட்டிற்கு அவர்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்துவிட்டாலும் அவர்கள் இன்னும் பலவீனமாக இருக்கிறாங்க இன்னும் அவர்களுடைய சிகிச்சைகள் அவருடைய பராமரிப்பு இன்னும் தீவிரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் அவர்களை மரணத்தின் ஆபத்திலிருந்து கர்த்தர் விளக்கினாலும் இன்னும் அவர்கள் பலப்பட வேண்டும் சத்துவம் பெற வேண்டும் அதற்காக அவர்களை நாங்கள் இரவு பகலாக வெளித்திருந்து நாங்கள் பராமரிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார் அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய சபையில் உள்ள டாக்டர்ஸும் அவர்களை மிகவும் அன்பாக கவனிக்கிறார்கள் சகோதர சகோதரிகள் அநேகர் அவர்களோடு இருந்து அவர்களை கவனிப்பதற்கு ஒரு குழுவாக நின்று நாங்கள் அவர்களை கவனிக்கிறோம் அவர்களுடைய பலவீனத்தின் நிமித்தமாக ஒருவரும் அவர்களை இப்பொழுது சந்திக்க அனுமதி இல்லை ஏனென்றால் டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து நீங்கள் கொண்டு போகிறீங்க ஆனால் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஆகவே நான் சபையாருக்கும் நான் பொதுவாக அறிவிக்கிறேன் வெளியில் இருக்கிற ஊழியர்களுக்கும் நான் அறிவிக்கிறேன் மற்றபடி எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கும் சொந்தங்களுக்கும் நான் மிக மிக தயவாக கேட்குறேன் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி அவர்களை பார்க்கறதில்லை தயவுசெய்து யாரும் என்னிடத்துலையோ எங்கள் குடும்ப அங்கத்தினர்கிட்டையோ பாஸ்டரை நான் பார்த்துட்டு போயிடுறேன் பாஸ்டர் முகத்தை நான் பார்க்கணும் இப்படி தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க நிச்சயமாக பாஸ்டர் அவர்கள் நாம் பார்க்கும்படி அல்ல அவர்களே இறங்கி வந்து கத்தரிங்க நிற்கும்படி கத்தர் செய்வார் அல்ல லோயா அது வரைக்கும் யாரும் தயவு செய்து தொந்தரவு பண்ண வேண்டாம் ஒரு முறை பார்த்துட்டு போகிறோம் பாஸ்டர் அப்படிலாம் வேண்டாம் தயவுசெய்ய செய்யாதீங்க நாங்கள் எவ்வளவு தூரம் அவர்களை நாங்கள் அவர்களை நாங்கள் செக்லூட் பண்ணி அவர்களை கவனிக்க வேண்டிய விதமாய் கவனிக்கிறதுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த ஜெபம் வந்து நிற்கக்கூடாது அதுதான் முக்கியப்படுத்துகிறேன் பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜபத்தை தயவுசெய்து நிறுத்தாதீங்க இனிமேல் தான் அதிக ஜபம் தேவை ரொம்ப அதிக ஜபம் தேவை இப்பொழுது அவர்கள் ஆஸ்பத்திரியினுடைய இருந்து வீட்டு பராமரிப்பு வந்துட்டாங்க அங்கே எந்த எமர்ஜென்சி நடந்தாலும் உடனே ஏதாவது ட்ரீட் பண்ணலாம் ஆனால் இங்கே எந்த எமர்ஜென்சி வரக்கூடாது வராது ஆமேன் அதற்காக நம்ம விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜபிக்கணும் பாசர் அவங்க இங்கே சபையில் வந்து நின்று அவங்க கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற வரைக்கும் இந்த ஜபம் தொடர வேண்டும் எத்தனை பேர் தொடர வேண்டும்னு விரும்புகிறீங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து ஜபிப்போம் தொடர்ந்து ஊக்கமாக விசுவாசத்தோடு கர்த்தருடைய பாதங்களை பற்றி கொண்டு நாம் ஜபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த காலையில் நம்ம எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷமாக எழுமே நின்று கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம் இது ஒரு பெரிய கிருபை பெரிய தயவு அமேன் ஒரு பெரிய பாக்கியம் கர்த்தர் செய்த கிரியைகள் உண்மையாகவே பெரியது மகத்துவமானது வல்லமை உள்ளது அதிசயமானது தேவன் அதிசயங்களை காண பண்ணினார் கத்தர் ஜபங்களை கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுத்தார் கர்த்தர் செய்த ஒவ்வொரு மகத்துவமான செய்கைகளுக்காக கரங்களை உயர்த்தி கத்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நன்றி செலுத்துவோம் ஹாலெலூ யா ஹால லூ யா ஹாலலூ Hallelujah, hallelujah.